Hello students, in this video we are going to know about evaluate of the curve. So evaluate na enna nu paakala. So it is nothing but the locus of center of curvature. So what is locus of center of curvature? So locus of center of curvature na enna appadina, so first we have to know about locus. Locus na enna? So locus is nothing but a set of points that should satisfy certain condition. So edho or points irukku adu vandu enna seidhu kuduthirukka condition enna seidhu satisfy pannudhu edho or conditions satisfy pannudhu adha enna solranga locus, a set of points that satisfy certain condition. அது என்ன கண்டிஷன் வேணாலும் இருக்கலாம், அது நம்ம எடுக்கிற கேஸை பொறுத்து. ஓகேவா? ஸோ அந்த இதில் என்ன சொல்கிறாங்க, லோக்கஸ்ன்னு சொல்கிறாங்க. சென்டர் ஆஃப் கர்வேச்சரோட லோக்கஸ் தான் என்னது எவாலுவேட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ ஆல்ரெடி வி நோ வாட் இஸ் சென்டர் ஆஃப் கர்வேச்சர். இப்போ இங்கே ஒரு பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த கர்வ் எவ்வளோ பெண்ட் ஆகுதோ அதை பொறுத்து என்ன செய்வோம், ஒரு சர்க்கிள் வரைவோம். ஸோ அந்த சர்க்கிளோட சென்டர் தான் என்னது சென்டர் ஆஃப் கர்வேச்சர். இப்போ இதே கர்வுக்கு ஒரு டேஞ்சன்ட் லைன் வரையணும். வாட் இஸ் டேஞ்சன்ட் லைன்? இட் ஷுட் டச் த கர்வ். இந்த கர்வ் என்ன செய்யணும், டச் பண்ணணும். ஸோ அதை என்ன சொல்கிறாங்க, டேஞ்சன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டேஞ்சன்ட்லேருந்து ஒரு நார்மல் வரைகிறோம். நார்மல்னால் பெர்பண்டிகுலர், ஸோ செங்குத்தாக இருக்கணும். இப்போ ஒரு லைன் இருக்குது அப்படின்னா இதுக்கு இதுதான் நார்மல், இந்த லைனுக்கு இந்த லைன் நார்மல். தீஸ் டூ லைன்ஸ் ஆர் பெர்பண்டிகுலர் டு ஈச் அதர், அதாவது ரெண்டுமே பெர்பண்டிகுலராக இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த லைனுக்கு இது என்ன சொல்லலாம், நார்மல் லைன். ஸோ இப்போ இந்த டேஞ்சன்ட்லேருந்து இந்த சென்டருக்கு ஒரு நார்மல் லைன் வரைகிறோம், இது ஒரு நார்மல் லைன். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்ட்டை நான் இங்கே ஃபிக்ஸ் பண்ண பாயிண்ட்டை இப்போ நான் ஒருவேளை இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதோட அமௌண்ட் ஆஃப் பெண்டிங் எப்படி இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ அப்போ சர்க்கிள் ஆஃப் கர்வேச்சர் எப்படி இருக்கும்? ஸோ இப்படி இருக்கலாம். ஸோ இதோட சென்டர் என்னவாகலாம், டிஃபர் ஆகலாம். ஸோ இதோட சென்டர் இங்கே கூட வரலாம். ஸோ இந்த சென்டருக்கு இந்த டேஞ்சன்ட் லைன்லேருந்து ஒரு நார்மல் வரைகிறேன். ஸோ நார்மல் இஸ் பெர்பண்டிகுலர். ஸோ இதை வந்து எப்படி செய்யலாம், இப்போ ஒரு சர்க்கிள் வச்சுருக்கேன். இப்போ நம் என்கிட்ட ஒரு சர்க்கிள் இருக்குது, இந்த சர்க்கிள். ஓகேவா? ஆல்ரெடி இங்கே நம்மள்கிட்ட இன்னொரு சர்க்கிள் இருக்குது உள்ள. ஸோ இந்த சர்க்கிளோட சென்டர் இங்கே இருக்குது, இந்த சர்க்கிளோட சென்டர் இங்கே இருக்குது. நம்ம ஒரு டேஞ்சன்ட் லைன் அந்த கர்வ் இப்படி எடுத்திருக்கோமா? ஸோ இந்த கர்வோட டேஞ்சன்ட் லைன் இப்படி வரைஞ்சிருக்கேன். ஸோ இந்த டேஞ்சன்ட் லைன்லேருந்து ஒரு நார்மல் வரைஞ்சிருக்கேன். ஸோ இங்கே ஒரு நார்மல், ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு வர மாதிரி ஒரு நார்மல். நார்மல் மீன்ஸ் இட் இஸ் அ பர்பண்டிகுலர் லைன். ஸோ இதே போட்டை தான் இங்கே ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து, ஸோ இந்த மாதிரி அடுத்த பாயிண்ட்டை சூஸ் பண்ணலாம். ஸோ யூ வில் கெட் அனதர் சைக்கிள், அனதர் சர்க்கிள். ஸோ இன்னொரு சர்க்கிள் கிடைக்கும், அதோட சென்டர் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இதோட சென்டர்லாம் ஜாயின் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இன்னொரு கர்வ் கிடைக்கும். இந்த கர்வை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எவால்யூட் ஆஃப் த சென்டர் ஆஃப் கர்வேச்சர். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, ஒரு லோக்கஸ்ன்றது செட் ஆஃப் பாயிண்ட்ஸ் சாட்டிஸ்ஃபை சர்டன் கண்டிஷன். இந்த சென்டர் ஆஃப் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இங்கே இந்த எவால்யூட் கர்வில் இருக்கல, எவால்யூட்டோட கர்வில் இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் சென்டராக இருக்கணும். நம்மள்கிட்ட இருக்கிற சர்க்கிள் ஆஃப் கர்வேச்சரோட சென்டராக இருக்கணும், அதான் கண்டிஷன், அதான் லோக்கஸ். ஸோ லோக்கஸ்ன்றது என்னென்னா, ஏதாவது ஒரு செட் ஆஃப் பாயிண்ட்ஸ் வந்து ஒரு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். இப்போ ஒரு பாயிண்ட் நான் இங்கே பீன்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா, இந்த பீலேருந்து 5 மீட்டர் தள்ளி தான் மீதி எல்லா பாயிண்ட்ஸும் இருக்கணும் அப்படின்னா, ஸோ இட் ஃபார்ம்ஸ் அ சர்க்கிள். ஸோ என்ன ஃபார்ம் ஆகும், ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆகும். ஸோ பீலேருந்து 5 மீட்டர் தள்ளி தான் எல்லா பாயிண்ட்ஸுமே இருக்கும். ஸோ அதான் என்னவாகும், இந்த சர்க்கிளோட ரேடியஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ இட் இஸ் 5 5, எந்த பாயிண்ட் எடுத்தாலும். ஸோ செட் ஆஃப் பாயிண்ட்ஸ் தட் சாட்டிஸ்ஃபை சர்டைன் கண்டிஷன். ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணுது, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சர்க்கிளோட சென்டராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ தட் இஸ் லோக்கஸ் ஆஃப் த சென்டர் ஆஃப் கர்வேச்சர். ஸோ சென்டர் ஆஃப் கர்வேச்சர், லோக்கஸ் ஆஃப் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இஸ் நத்திங் பட் எவால்யூட். ஸோ இப்போ நம்மளுக்கு கிடைக்கிற கர்வ் எப்படினாலும் இருக்கலாம். ஸோ நம்மளுக்கு சிமிலர் கர்வாகவே இருக்கலாம், நம்ம வரைஞ்ச கர்வுக்கு சிமிலர் கர்வாகவே இருக்கலாம், அல்லது டிஃப்ரெண்ட் கர்வ், பேரபோலா கிடைக்கலாம், எலிப்ஸ் கிடைக்கலாம். ஸோ தட் இஸ் நோன் இஸ் எவால்யூட் ஆஃப் த கர்வ். தேங்க்யூ.